வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இந்த பிளவ வருடத்துல வரக்கூடிய குறிப்பெயர்ச்சியினால எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பதிவுல வந்து நாம இப்ப பார்க்க போறோம். பிளவ வருடத்துல ஐப்பசி மாசம் 27ஆம் தேதிக்கு ஆங்கிலத்துக்கு நவம்பர் மாசம் 13ஆம் தேதி 2021ல மாலை 6:20 மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு வந்து பெயர்ச்சி ஆக போறாருங்க. குரு பகவான் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆக போறார். அதாவது 12வது ராசியில இருந்து உங்க ராசிக்கு தான் அவர் பெயர்ச்சி ஆகுறாருங்க. அதனால ஜென்ம குரு அப்படிங்கிற வகையில ஒரு 6 மாசம் வந்து அவர் வந்து பலன் கொடுப்பார். அடுத்து அதிசாரமா போய் தனகார குரு அப்படினு சொல்லி உங்களுக்கு வந்து பலன்களை வந்து அவர் கொடுப்பாருங்க. இப்போ ஏற்கனவே 7.5 சனி வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுல விரய சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுல நிறைய விரயங்களை வந்து நீங்க சந்திச்சு இருந்திருப்பீங்க. தேவையில்லாத வழியில வந்து காசு செலவாகும். சேர்த்து வச்ச பணங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா செலவாகிட்டு இருக்கிற மாதிரியே வந்து நமக்கு தெரியும். சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுனாலையும் செலவுகள் வரும். அதனால புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்கலாம். ஆனா தொழிலுக்காக மட்டும் வாங்கக்கூடாது. ஏன்னா தொழில் சார்ந்து நம்ம வண்டி வாங்கினோம்னா அந்த வண்டிக்கு நம்ம நாள் டீவு கட்ட முடியாம போயிடும். தொழில் வந்து கரெக்டா வராது. அதனால சொந்த பயன்பாட்டுக்கு நீங்க வண்டி வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் சனி பகவான் வந்து அந்த விரயத்தை தான் பண்ண முடியும், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதியாக இருந்து தனாதிபதி நீச்ச நிலையில தாங்க இருந்தார். தனாதிபதி நீச்ச நிலையில இருக்கிற போது பண வரவு வந்து கம்மியாக வரும், அல்லது வரவே வராது, அல்லது அந்த வர்ற பணம் வந்து நம்மளுடைய தேவைக்கு வந்து பத்தாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வர வேண்டிய பணம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும், மறுபடியும் வந்து அதை வந்து நமக்கு டக்குன்னு வந்து அந்த பணம் வந்து கிடைக்காது, கொஞ்சம் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான வேலைகளை வந்து குரு ஏற்கனவே வந்து உங்களுக்கு பார்த்துருந்துருப்பாரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் முதலில் பணத்தட்டுப்பாடே இருக்காது, ஆனால் இப்போ வந்து ஏதாவது கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும். அதையும் வந்து அந்த குரு பகவான் தாங்க பண்ணி விட்டுருவாரு. சிலருக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரிவினைகள் வந்து ஏற்பட்டுரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, தனி குடித்தனம் போகிறது, அந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து குரு வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பார். சரி, இப்போ குரு வந்து ஜென்மத்தில் இருக்கிற போது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்ப்போம். ஜென்ம குரு வந்து எப்பயுமே நமக்கு சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு. ரொம்ப நல்ல பலன்களை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, அல்லது குறைஞ்ச நல்ல பலன்கள் தான் வந்து நமக்கு நடக்கும். முக்கியமா முதல் 6 மாசங்கள் வந்து பொருளாதார ரீதியா கொஞ்சம் பண தட்டுப்பாடுகளை வந்து கொடுப்பார். அந்த பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு எப்ப விலகும் அப்படின்னா 2022 ஏப்ரலுக்கு மேல தனகாரக குருன்னு சொல்லி உங்களுக்கு மாறிடுவார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துல பிரச்சனையே இருக்காது, பணத்தட்டுப்பாடே இருக்காது. பணம் ஏதாவது ஒரு வழியில வரும். பணம் வந்து சேமிப்பும் வந்து உயர்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும், கடன்களும் கிடைக்கும், லோனும் கிடைக்கும். இப்படி பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பா இருக்குங்க. வேலையா இருந்தாலும் அதுலேயும் காசு கிடைக்கும், தொழிலா இருந்தாலும் அதுலேயும் பணம் கிடைக்கும். அப்படியெல்லாம் அந்த தனகார குரு வந்ததுக்கு அப்புறம் வந்து பொருளாதாரம் வந்து உங்களுக்கு சிறப்படையுங்க. இந்த முதல் 6 மாதத்துல குடும்பஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். குடும்பத்துல வந்து சிலருக்கெல்லாம் பிரிவினை வரலாம், குடும்பத்தை விட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்க தாங்க செய்து. 2022 ஏப்ரலுக்கு மேல வந்து குடும்பஸ்தானத்துல வந்து பிளவுகள் வராது, பிரச்சனைகள் வராது, சண்டை சத்தம் வராது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமைகள் வந்து அதிகமாக ஏற்படும். குடும்பமும் வந்து சுபிட்சமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளையும் இந்த குறுப்பெயர்ச்சி வந்து கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்க. முதல் 6 மாசத்துல யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தோம்னா அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியாது. அப்படிதான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து செய்வாருங்க. அதே மாதிரி குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஜென்மத்தில் இருக்க போது இடமாற்றங்களை வந்து உருவாக்குவாருங்க. இடமாற்றம்னா சிலர் வீடு விட்டு வீடு மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து வெளியூர் நம்ம போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றது, அப்படியெல்லாம் கூட வந்துடும். ஏன்னா ஜென்ம குரு வந்து ஊரை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறது விதி. சிலருக்கு வந்து அந்த மாதிரி நடக்கும். எல்லாத்துக்குமே நடக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. தசாபுத்தி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வந்து இருக்கதாங்க செய்து. அதே மாதிரி முதல் 6 மாதத்துல நம்ம நினைச்ச காரியம் வந்து உடனே நடக்காது, கொஞ்சம் லேட்டா நடக்கும். லேட்டா நடந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த காரியங்கள் வந்து கைகூடி வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வந்துருங்க. மேலும் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா தொழில் ஸ்தானத்துல இருக்கிற போட்டி பொறாமைகள் பூராமே விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் 2022 ஏப்ரலுக்கு அப்புறமா வரும். அது வரைக்கும் வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். தொழில் ஸ்தானம் வந்து நார்மலாக தான் போகும். அதுக்கப்புறம் தொழிலில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே விலகி தொழிலில் வந்து அபரிதமான பலன்களும் அற்புதமான லாபங்களும் வந்து கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க.
குரு பகவான் ஐந்தாவது ராசியை பார்க்கிறாரு. ஐந்தாவது ராசியை பார்க்கிற போது இதுவரைக்கும் புத்திர பேர் இல்லாதவங்களுக்கு வந்து புத்திர பேர் கிடைக்குங்க. அது முதல் குழந்தையா இருந்தாலும் சரிதான், அடுத்த குழந்தையா இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரி புத்திர பேர் கிடைச்சி மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். லாட்டரி ரேசு சூதாட்டம் இதுலாம் கூட சிலருக்கு நற்பலன்கள் வந்து ஏற்படுறதுக்கு மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. ஏழாவது இடத்தையும் குரு வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏழாவது இடத்தை பார்க்கற போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து அதிகமா இருக்குங்க. கணவன் மனைவி இருவரும் வந்து ஒருவருக்கொருவர் வந்து அன்பையும் பரிமாறுவாங்க, உதவியும் செய்யறது மாதிரியாவும் ஆறுதலாகவும் இருக்கு மாதிரியான விஷயங்களையும் அந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்க. ஆக இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். திருமணம் ஆகாத தடைபட்டுக்கிட்டு இருந்த சில கும்பராசிக்காரவங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்தால் இந்த காலத்தில் வந்து திருமண முயற்சிகள் வந்து வெற்றி பெறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்களுக்கு நண்பர்கள் வகையிலையும் சரிதான், வேற உறவினர்கள் வகையிலையுமே நன்மைகளை வந்து குரு பார்வை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. பாகிஸ்தானத்தை வேற வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு பார்ப்பாரு. பாகிஸ்தானத்தை பார்க்குற போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சில நற்பலன்கள் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. சில கவலைகளும் கஷ்டங்களும் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் இருந்தால் கூட அந்த நிலைமைகளை வந்து சமாளிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் வழியில் இருந்த இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலகும். அவங்க கிட்ட இருந்த பகை எல்லாம் விலகி அவங்களோட உறவு கொள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. அப்பாவும் சிறப்பாக இருப்பார். பூர்வீக வழியில வர்ற சொத்துக்களும் உங்களுக்கு கைக்கு வந்து சேர மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த குரு பார்வை வந்து உருவாக்குங்க. பாகிஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால கடந்த காலத்துல நீங்க நினைச்சு ஏதாவது நடக்காம இருந்தா இந்த காலத்துல வந்து நினைச்ச காரியம் வந்து நடந்துருங்க. நீங்க எதையாவது நடத்தணும்னு நினைச்சிருந்திருக்கலாம், நடத்த முடியாம போயிருந்திருக்கலாம், அது நடக்கும். எதையாவது வாங்கணும், எதையாவது பெறணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து தடங்களாக இருந்திருக்கலாம் கடந்த காலத்துல. ஆனா இனிமேல் வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு தடங்கள் வந்து ஆகாது. எந்த காரியத்தை நீங்கள் நினைச்சிக்கலோ அதுவும் நடக்கும். என்ன பொருளை வாங்கணும்னு நினைச்சிக்கலோ அதுவும் வந்து உங்களுக்கு வாங்கி சேர்க்குற மாதிரியானது வரும். அதே மாதிரி தான தர்மம் செய்கிறது, தான தர்மத்தினால வந்து புண்ணியங்கள் சேர்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். கோயிலுக்குள்ள வழிபாட்டில் வந்து ஈடுபாடுகள் வந்து அதிகரிக்குங்க. அதனால் கோயிலுக்குள்ள வழிபாடுகள்னாலையும் நமக்கு மனசு சந்தோஷம் அடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளையும் கொடுக்கும். சிலர் கோயில்கள்னால ரொம்ப நல்ல பலன்களுக்கு வந்து பெறுவாங்க. கோயில்கள் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து வேலைகள் கூட ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாகவே வந்து இருக்குங்க. அதே மாதிரி பாகிஸ்தானத்தில் குரு பார்வை இருந்தாலே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும். அப்படி தான் இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு இருக்க போது. அதனால் ஒரு நல்லதொரு மாற்றம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஏப்ரல் 22 மேலே வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க விதி. அதே மாதிரி 2022 ஏப்ரலுக்கு மேலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு வந்து உண்டுங்க. ஆக முதல்ல வந்து கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட 2022 ஏப்ரலுக்கு மேல குரு தனஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கிற பலன்களே வேற மாதிரி இருக்கும். பணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது, கடன்ங்கிறது ஒரு பிரச்சனையாக வந்து இருக்காது, குடும்பத்திலையும் பிரச்சனை வராது, கவலைகளும் இருக்காது, கலக்கமும் இருக்காது. ஆக ஆரம்பத்தில் ஜென்ம குருவாக இருந்தால் கூட பிற்பகுதியில் தனகார குருவாக வர்றதுனால நீங்கள் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாகவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. கும்பராசிக்காரவங்க நிறைய பேர் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், ஆறுதலாகவும் இருக்கும். அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ போடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். அதன் மூலமாக நாங்கள் வீடியோ போடுறதுனால நீங்கள் அந்த வீடியோவில் வரக்கூடிய சில நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நன்றி கும்பராசி நண்பர்களே.